எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு சிந்தனை என்கிற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையொருளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆர்எம்எஸ் அஸ்வ அகாடமியின் வழியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்ற மகிழ்ச்சியை தருகிறது. இந்த சுபகோரையில் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர்திரு கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும், பாரம்பரிய ஜோதிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர்திரு கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ் பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும், அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி, ஆர்எம்எஸ் அஸ்வ அகாடமியில் பயிலப்போகிற மாணவர்கள் 16 விதமான செல்வங்களும் வாக்கு பலிதமும் பெற வேண்டி நான் என்றும் வணங்கும் கந்த பெருமானுடைய திருவடிகளை வணங்கி, தமிழ் கூறும் ஜோதிட நல் உலகத்திற்கு இன்றைய ஜோதிட பதிவை சமர்ப்பணம் செய்வதில் ஆர்எம்எஸ் அஸ்வ அகாடமி இதயத்திலிருந்து மகிழ்ச்சி எய்துகிறது. தீதும் நன்றும் பிறரவாரா, இதுதான் ஜோதிடத்தினுடைய அடிப்படை நாதம். தீதும் நன்றும் பிறர் தரவாரா, ஒருவர் முன் ஜென்ம வினைகளினுடைய அடிப்படையில் ஜாதகத்தில் அவருக்கு நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கையினுடைய அடிப்படையில் கோள்கள் ஆங்காங்கே இருக்கிற விஷயங்களை வைத்து எதிர்காலத்தை சொல்லக்கூடிய ஏடுபடிக்கிற ஏந்தல்கள் பெருமகனார்களெல்லாம் பலன்களை விரித்துரைக்கிறார்கள். குழந்தை பிறப்பதனாலோ மனைவி வருவதனாலோ ஆங்காங்கே சில சில மாற்றங்கள் நிகழ வாய்ப்பு இருந்தாலும் கூட நமது கடைக்கால் ஜாதகத்தில் ஜனநாயகால ஜாதகத்தில் அதற்கு வாய்ப்பு இருக்க வேண்டும். ஒருவர் வந்தால் மாற்றம் நிகழும் என்று விதி இருக்குமே என்று சொன்னால் அது நமது ஜாதகத்தில் இருக்க வேண்டும். பிறரால் இன்பமோ துன்பமோ வருகிறது என்றால் அது நமது ஜாதகத்தில் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் நண்பனால் மகிழ்ச்சி, நண்பனால் துன்பம், மனைவியால் மகிழ்ச்சி, மனைவியால் துன்பம், தந்தையால் மகிழ்ச்சி, தந்தையால் துன்பம், மகனால் மகிழ்ச்சி, மகனால் இப்படி மகிழ்ச்சியும் துன்பமும் அட்டவணை பட்டியலிட்டு நமது ஜாதகத்திலே இடப்பட்டிருக்கும். அந்த வகையிலே ஒரு ஜாதகம் வந்தது. அந்த ஜாதகத்தை நிறையா பேர்த்துக்கிட்ட போய் பெருமகனார்களெல்லாம் நிறையா சொல்லியிருக்கிறாங்க. அது அந்த பாடலையும் சொல்கிறேன், பொருந்தி வருகிற பாடலையும் சொன்னோம். ஜாதகர் பிறந்தது 25/10/2012. ஆண் ஜாதகமாக பெண் ஜாதகமாங்கிறது நமக்கு பாடத்திட்டத்தில் இருக்கிறது. இந்த ஜாதகத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 விதிகள் இருக்கிறது, 8 பாடல்கள் இருக்கிறது. அந்த 15 விதிகளும் 8 பாடல்களும் பாடத்திட்டத்தில் இருக்கிறது. நேரம் கருதி சில விஷயங்கள் மட்டும் சொல்கிறேன். ஜாதகர் பிறந்த தேதி 25/10/2012 1:30 PM ஈரோட்டில் பிறந்திருக்காங்க. கடகலக்கணம், சுக்கரன் மாந்தி கன்னியில், சூரிய பகவானும் சனி பகவானும் துலாத்தில், செவ்வாய் புதன் ராகு விருச்சகத்தில், சந்திரன் கும்பத்தில், ராகுதேச 12 வருஷம் 3 மாதம் 26 நாள் இருக்கிறப்ப பிறந்திருக்காங்க. குரு கேது 11 இருக்காங்க. நவாம்சத்தில் மீன லக்கணம், 3 இடத்துல ரிஷபத்தில் மாந்தி, கடகத்தில் புதன் குரு ராகு, தனுசில் சூரியன் செவ்வாய் சனி, மகரத்தில் சந்திரன் சுக்கரன் கேது. இந்த ஜாதகம் வந்தது. இந்த ஜாதகத்துக்கு ஒன்றே ஒன்று தான் சொன்னோம். என்ன சொன்னோன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜாதகர் ராகுதேசம் முடிகிற வரைக்கும் அப்பாவை கவனமாக பார்த்துக்குங்க, தாய் தந்தையர் பிரிந்திருப்பாங்க, ஏற்றமில்லை, ராகுதேசம் முடிகிறப்போ சொல்லுங்கன்னு சொன்னோம். இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி அப்பா தவறிட்டார். அது ஏன் இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில விதிகள் இருக்கிறது, அதை ஒவ்வொன்றா பார்க்குறோம். முதலில் லக்னாதிபதி 8 போய் அமர்றார், சந்திரன் 8 போய் அமர்றார். சரலக்னத்திற்கு பாதகாதிபதி 9 எங்கே அமர்றார் பாருங்க, பாதகஸ்தானத்தில் யார் இருக்கிறாரு, குரு பகவான் அவர் அமர்றார். அப்போ 9 அதிபதி பாதகஸ்தானத்தில் போய் அமர்கிறார் கேதுவுடன். ஆர்எம்எஸ் அஸ்வ அகாடமி மாணவர்கள் கவனிக்க வேண்டும், 9 வீடு திதிசூனிய வீடாக வருகிறது. அப்போ இந்த பித்துர்காரகனான சூரிய பகவானும் நீசமாகிறார். இதெல்லாம் ஒரு குற்றம், நான் வரிசையாக சொல்லிட்டு வரேன். கூட அஷ்டமாதிபதி சூரியனுடன் அஷ்டமாதிபதி சேர்ந்து சுகஸ்தானத்தில் அமர்கிறார். 4 இடத்துல தாயார் ஸ்தானத்தில் அந்த வீட்டதிபதி சுக்கரன் நீசமாகிறார் கூடவே மாந்தி. அப்போ 4 அதிபதி நீசமாகிறார். அப்போ 9 அதிபதி குரு பகவான் திதிசூனி அதிபதியாக வந்து சரலக்னத்துக்கு பாதகஸ்தானத்தில் அமர்ந்து வக்ரம் பெறுகிறார். வக்ரம் பெறுவது மாத்திரமல்ல, அவர் 5/10 செவ்வாயையும் 2/3 புதன் பகவானையும் திசாநாதன் ராகுவையும் பார்க்கிறார். இப்போ அதுதான் ஒரு விஷயம். அப்போ கடகலக்னத்துக்கு 5/10 செவ்வாய், ஒரு ஜாதகத்தில் 10 இடம் சம்பந்தப்பட்டால் கர்மகாரியம் நடக்கும் என்பது எங்களுடைய குருநாதர் கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ் பி சோமசுந்தரம் ஐயா அவர்களுடைய வாக்கு. 1/10 சம்பந்தப்படாமல் நடக்கவே நடக்காது, 10 கண்டிப்பாக சம்பந்தப்படணும். இப்போ ராசிக்கு பாருங்க, ராசிக்கு 9 அதிபதி சுக்கரன் நீசம், 9 சூரிய பகவானும் சனி பகவானும்.
அப்ப ராசிக்கு பத்தாம் அதிபதி யாருங்க? செவ்வாய் ராகு. அப்ப ராசிக்கும் லக்னத்துக்கும் பொருந்தி வந்துருச்சுன்னா அந்த பலன்கள் உறுதியா நடக்கும். இதுல பல பேர் இந்த பாடல்களை பாடியிருக்கிறாங்க. ஜாதக அலங்கார பாடல் 459 இதை சொல்லி நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த குழந்தைக்கு பேசும் லக்னம் மீனம் நண்டில் பிறந்தவர்க்கெல்லாம் பாசமா மகாதசையின் பலன்களை பார்க்கும் போது தேசுரு கரிய பாம்பின் திசைவரில் பாக்கிய சிலாக்கியம் தூசு பொன் சேர பணம் நட்சுபவளன் பெறுவர்தானே அப்படிங்கிறாங்க. அப்ப மீன லக்னம் கடக லக்னத்தில் பிறந்தா ராகு நல்லது பண்ணுவார்னு பாடல். இந்த பாடலை அப்படியே எடுத்துக்கலாமா? இங்கேதான் குருநாதர் அருள் தேவைப்படுகிறது. குரு தொட்டு காட்டாம சுட்டு காட்டாம வித்தை வராது. எனக்கு ஒரு குரு சுட்டி காட்டினார். எதை சுட்டி காட்டினார்? விதிகளை சுட்டி காட்டினார். கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்கள். இன்னொருத்தர் உயர்தர் கொடிக்கம்பம் ஜோயிடர் ஐயா, எஸ் பி சோமசுந்தரம் ஐயா அவர்கள் பாடல்களை அள்ளி தெளிக்கிறார். ஒரு ஜாதகத்தை கொடுத்தீங்கன்னா ஒரு 15-20 பாடல்களை அப்படியே பொருத்தி 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 சொல்லிடுவார். இப்ப அவர்கிட்ட நம்ம போனனால தான் அது குகனருள். குகனருளால் இரு குருமார்கள் எனக்கு வாய்த்தார்கள். பல்கலைக்கழகங்கள் பாடத்திட்டத்தில் எனக்கு முனைவர் பட்டம் கொடுத்திருந்தாலும் கூட அங்கே போயிருந்தா துருவாயிருப்பேன். அந்த பட்டத்தை மாத்திரம் வைத்துக் கொண்டு நான் இவர்களிடத்தில் சென்றதனால் மெருகேறினேன் என்பதுதான் வரலாற்றினுடைய உண்மை. அப்ப இந்த பாடலை அப்படியே பொருத்திக்கலாமா? பொருத்தக்கூடாது. எங்க கொடிக்கம்பம் ஐயாவும் நாகராஜ ஐயாவும் சொல்லுவாங்க, ராகு கேதுக்கு பலன் சொல்லிட்டாவே அவன் புகழ்பெற்ற ஜோதிடராக மாறுவதற்கு காலம் தன்னுடைய சாவியை அவனுடைய கரங்களில் தந்துவிடும். இது பூட்டிருக்கிற ரகசியம். அது யாரு திறப்பாங்கன்னா குருவருள் தான் திறக்கும். சந்திரகாவியம் 21, 22, 23, 24 இந்த பாடல்கள் இந்த நூல சந்திரகாவியத்துல இந்த எண்ணுள்ள பாடல்களை படித்தால் மீறும் இரு பாம்பிருந்த வீட்டு கதிபந்தான் ஏறும் இரு ராசிக்குடியன் ஏராகி ஈராய் கலந்த கோளின் பயனை கண்டளிப்பர் காரக குல உறவு தம் வராம் கூறு அப்படின்னு ஒரு பாடல். அப்ப ராகு கேதுக்கு எப்படி பலனை சொல்றது? இதெல்லாம் ஒரு விதமான பாடத்திட்டத்தில் இருக்கு. அப்ப ஒரு ஜாதகத்தை எடுக்கிறோம். இப்ப ராகு தசாபுத்தியை ஒட்டி கோச்சாரத்தை தொட்டு பலனை சொல்லணும். இப்ப கும்பராசி, கும்பராசிக்கு 7 சனி போயிட்டு இருக்கு. என்ன தசை நடக்குது? ராகு தசை. ராகு யாரு சாரம்? விசாகம் குரு சாரம். செவ்வாய் புதன் சாரம் கேட்டையில் இருக்காரு. அப்போ 9 இடம் என்பது என்ன? தந்தை ஸ்தானம். தந்தை ஸ்தானத்துக்கு அதிபதி திதிசூன்ய ராசி அதிபதியாக வந்து குருல குரு கேதுவுடன் சரலக்னத்துக்கு பாதகத்தில் அமர. அப்ப அவருக்கு ஒரு குற்றம் சொல்லலாமா? கவனமாக இருக்க சொல்லலாமா? அதற்கு ஆதாரமான ஒரு சுருதி இருக்கிறது. நவீன ஜோதிட சிந்தாமணி பாடலின் 62. கார்மேனி மந்தன் உற்ற காய் கதிரோடைய லக்ன சீர்மேவு கேந்திரத்தில் சேர்ந்திட உதித்தோர் தந்தை பார் மீது நீடுவாளார் பஞ்சன அல்லல் கொள்வார் பேர்மிகு குருவும் நோக்கில் பிரிந்துமே பகைப்பராமே. கார்மேனி மந்தன் சனி பகவான் உற்ற காய் கதிரோடு. அப்ப சூரிய பகவானும் சனி பகவானும் லக்னம் சீர்மேவு கேந்திரத்தில் சேர்ந்திட கேந்திரத்தில் 1, 4, 7, 10 இங்க பாருங்க சுகஸ்தானத்தில் இருக்காங்க. சூரிய பகவான் நீசம், வீடு கொடுத்தவர் சுக்கரன் நீசம். அப்ப எனவே ஒரு ஜாதகத்தை பார்க்கும் பொழுது ஆதிபத்தியம் காரகத்துவம் சேர்ந்தவர் பார்த்தவர் சாரநாதன், வீடு கொடுத்தவர் திசாநாதன், கோச்சாரம் புத்திநாதன், நவாம்சம். அப்ப நவாம்சத்துல பாருங்க, நவாம்சத்துல ராகு எங்க இருக்கிறாரு? கடகத்தில் இருக்கிறார். கூடவே குருவும் இருக்கிறார், கூடவே புதனும் இருக்கிறார். இதை என்ன உற்று நோக்க வேண்டும். ஆரம்ப சஸ்ரு அகாடமி மாணவர்கள் நவாம்சத்தை கவனிக்க வேண்டும். அப்ப நவீன ஜோதிட சிந்தாமணி என்ன சொல்லுது? கார்மேனி மந்தன் உற்ற காய் கதிரோட லக்னம் சீர்மேவு கேந்திரத்தில் சேர்ந்திட உதித்தோர் தந்தை பார் மீது நீடுவாளார். பாருங்க எவ்வளவு ஆத்தன்டிக் ப்ரூஃபா மூலநூல் ஜெயிக்குது பாருங்க. பாரம்பரிய ஜோதிடம் என்றுமே ஜொலிக்கும், எங்கள் குருநாதர் வாக்கு என்றுமே பலிக்கும். இதுல இது மாத்திரம் அல்லைங்க, 9 வீட்டு கதிபதி குரு பகவானும் பித்ரு காரகனான சூரியனும் சஷ்டாஷ்டகமாக இருந்தால் என்ன பலன்? ஆரம்ப சஸ்ரு அகாடமி பாடத்திட்டத்தில் இருக்கு. ஆயுள் காரகனான சனி பகவானும் பித்ரு அதாவது 9 வீட்டுக்கு அதிபதியான குரு பகவானும் சஷ்டாஷ்டகமாக இருந்து இருவரில் ஒருவர் வக்ரமானால் என்ன பலன்? ஆரம்ப சஸ்ரு அகாடமியில் இருக்கு. இது குருவனுடைய அருளாலே எனக்கு தெரிய வந்தது. எங்கள் குருநாதர் இருவருமே விதிகளை சொல்லுவாங்க, பாடல்களை சொல்லுவாங்க. மரணத்தை சொல்வதில் எங்களுக்கு மகிழ்ச்சி இல்லை, விருப்பம் இல்லை. ஆனாலும் சில காரணங்களுக்காக அதாவது ஒரு ஆபரேஷன் பண்றது அல்லது உயில் எழுதுறது ஒரு சில இல்லற பிரச்சனைகள் அல்லது வயசாயிருச்சு சில முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலை என்னால் அப்ப கூட ஒரு எங்க கரூர் நாகராஜ பிரியன் ஐயாவும் கொடிக்கம்பம் ஐயாவும் சொல்லுவாங்க, ஒரு தொட்டு காட்டுங்க, ஒரு குற்றம் வரும் கவனமா இருங்க, ஆயுள் குற்றம் வரும் கவனமா இருங்க, உணவு பழக்க வழக்கங்கள்ல கவனமா இருங்க, போக்குவரத்துல கவனமா இருங்க, பழக்க வழக்கங்கள்ல கவனமா இருங்க, இப்படி தொட்டு காட்ட சொல்லுவாங்க. மரணம் வருவதை அப்படியே சொன்னோம்னா
எல்லோருடைய மனசு ஏத்துக்காது, அவங்களுடைய மனசு கஷ்டமாகும். இவர் இந்த தேதி இந்த மாசம் இந்த நேரத்துல இதாயிருவார் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்கும். அதை நமக்கு நாம கண்டுபிடிச்சு பார்த்தா ஒவ்வொரு நாளும் தூக்கம் வருமா? வராது. எனவே மரணத்தை சொல்வதில் நாங்க அந்த அளவுக்கு போறதில்லை. ஆரம்ப சஸ்ட்ரா அகாடமி நான்கு விஷயங்களை பேசவே பேசாது, இல்லற விஷயங்களை பேசாது, பெண்கள் சார்ந்த விஷயங்களை பேசாது, மரண விஷயங்களை பேசாது. பிற வகுப்பு வகுப்பு ஆசிரியர்களை நாங்கள் ஒரு பொழுதும் குறை சொல்லவே மாட்டோம். ஏனென்றால் நாங்கள் நடக்கிற பாதை பலர் நடக்காத பாதை. இந்த பாதையில் நடக்கணும்னா 5, 9, 1, 5, 9 வலுப்பெற்றவர்கள், பாக்யாதிபதி வலுப்பெற்றவர்கள், குரு பகவான் நன்றாக இருப்பவர்கள் இந்த பாதையில் நடக்கலாம். பாதையில் நடப்பவர்களுக்கு, புண்ணியம் செய்திருப்பவர்களுக்கு பாரம்பரியம் அதுவாகவே வாய்க்கும். இதை நம்ம சொல்லி தெரியணுங்கிற அவசியம் இல்லை. அவரவர்கள் அவரவர்களுடைய விதிப்படியே நடக்கிறார்கள். பிரம்மன் விதித்தபடி வழி இருக்கிறது. அந்த வழியில் ஜாதக கோள்கள் காட்டுகிற கைவிளக்கை கொண்டு அவரவர்கள் நடக்கிறார்கள். இதில் ஒன்றும் குற்றம் சொல்வதற்கு எதுவுமே இல்லை. அது அவரவர்களுடைய விருப்பம், அவரவர்களுடைய விதிப்பயன். எதில் செல்லலாம், எதில் வேணாலும் செல்லலாம், மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அடைகிற பலன் ஒன்றாகத்தான் இருக்கணும். எந்த விதமான ஜோதிட முறைகள் வந்தாலும் சொல்கிற பலன், கேட்கிற கேள்விக்கு சொல்கிற பலன் ஒரே மாதிரி இருக்கணுங்கிறது தான் எல்லாத்துடைய ஆசையும் எல்லாத்துடைய எதிர்பார்ப்புமே. எனவே ஜோதிட சுருதிகளின் படி, பாடல்கள் படி, ஜாதக கட்டங்கள் அமைந்து தசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால், கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால், சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் என்கின்ற என்னுடைய குருநாதர் வாக்குக்கு மேலும் இது ஒரு மணிமகுடமாக இந்த ஜாதகம் அமைகிறது. இப்போ ஏன் ராகுதசம் முடிகிறதுக்குள்ள இந்த குழந்தை இறந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 5, 10 செவ்வாய் சம்பந்தப்படுகிறார், கூட லக்னத்துக்கு 12 புதன் சம்பந்தப்படுகிறார், 9 அதிபதியினுடைய சாரம் பெற்ற குரு பகவான் 5 இடத்தில் இருந்து செவ்வாய் ஆட்சி பெற்றிருந்தாலும் கூட, குருவினுடைய பார்வை பெற்றிருந்தாலும் கூட, அந்த குரு அக்ரமாய் திதி சூனிய அதிபதியாக இருப்பதனாலும், செவ்வாயும் ராகும் பலம் பெற்று அந்த குரு பகவானை பார்ப்பதனால் இவர் தன்னுடைய ராகுதசை செவ்வாபுத்தியில் தந்தையை இழந்தார் என்பது வரலாற்றினுடைய பக்கங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. எனவே ஜோதிட சுருதிகளை படித்துக் கொண்டால் விதிகளை கங்காறு, தன் எப்படி கங்காறு தன் குட்டிகளை பைகளில் சுமந்திருக்கிறதோ அதே போல விதிகளை இந்த ஜோதிட பாடல்கள் தன்னுடைய பைகளிலே கர்ப்பையில சுமந்திருக்கிற மாதிரி சுமந்திருக்கு. பிரித்து அரித்து பொருள் புரிந்து தெரிந்து கொள்வதற்கு குருமார்கள் வாய்த்தால் அதுவே வெற்றிக்கு அடிப்படை, வெற்றியினுடைய நாதம் அங்கே தொடங்குகிறது. எனக்கு குகுணருளால் இரு குருமார்கள் வாய்த்தார்கள் என்று சொல்லி இந்த ஜாதகத்தை எனக்கு தந்தவருக்கும் நன்றியை சொல்லி இந்த அரிய பதிவை, எளிய பதிவை, ஜோதிட பதிவை என்னுடைய குருநாதர் திருவடிகளில் சமர்ப்பணம் செய்கிறேன். RMS அஸ்ட்ரோ அகாடமி மாணவர்களுடைய கரங்களில் சமர்ப்பிக்கிறேன். எனக்கு பின்னாடி அவர்கள் இந்த தீப ஜோதியை எடுத்துக்கொண்டு செல்வார்கள் என்று சொல்லி இன்றைய பதிவை, பாரம்பரிய ஜோதிடம் என்றுமே ஜொலிக்கும், எங்கள் குருநாதர் வாக்குகள் என்றுமே பலிக்கும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி.